அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையில் வந்து ஒரு அருமையான ஒரு கதை, அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் கிடைத்தாலும் அவனிடம் இருக்கும் இந்த பிச்சைக்கார குணம், இந்த கஞ்சத்தனம் போகாது. ஏனென்றால் அதற்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அது புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கும். அதாவது அது போன்ற குணங்கள் இல்லாமல் ஒரு நல்ல குணங்கள் எப்படின்றது பார்ப்போம். ஒரு முறை வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஏற்றிட்டு ஆல் ஆப்ஷன் அப்படி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு நாளும் மாலை 6:40 வரும். அது என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் வீடியோஸ், ஆன்மீக கதைகள், சயின்ஸு, ஃபேக்ட்டு, ஹெல்த் டிப்ஸு, போட்டித் தேர்வுகளுக்கான டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு வினாவிடைகள் வெளியிடப்படும், பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ கதை பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் வந்து மார்க்கெட்டை நோக்கி ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கான். என்னதான் ஓடிக்கொண்டிருக்கானே அப்படின்னு மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அதாவது அந்த நாட்டுடைய அரசன் வந்து ராஜா, அந்த அரசன் வந்து அந்த மார்க்கெட் அன்றைக்கு வராது. அப்போ வரும்போது நீ என்ன ஓடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இங்கே எனது 1 ரூபாய் காயின் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அறக்க பறக்க சொல்கிறான். சரி பரவாயில்ல, அதை விட்டுடு, நீ வா என்னோட அரண்மனைக்கு வா, உனக்கு நான் 100 கோல்டு காயின்ஸ் கொடுக்குறேன், அதாவது தங்க நாணயங்கள் கொடுக்குறேன் அப்படின்றார். சரி அதன்படி அந்த மனிதன் இந்த கஞ்சித்தனம், இந்த பிசனாரித்தனம், முட்டாள்கள் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இவன் போகிறான். சரி என்ன பண்ணுறாரு, அரசர் வந்து 100 தங்க நாணயங்கள் கொடுக்குறார், அதை வாங்கிக்கிறாங்க. மறுபடியும் வந்து சரி நான் அந்த 1 ரூபா கூட தேடி எடுத்துக்கிறேனே அப்படின்ட்டு போகிறான். சரி என்னடா இவன் இப்படி பண்ணுறானே, அந்த 1 ரூபா விட மாட்டேன்றானே, பாருங்கள் 100 தங்க நாணயங்கள் கிடைச்சா கூட அந்த 1 ரூபா விட மாட்டேன்றான். அதுதான் அந்த கஞ்சத்தனம் பண்ணுறது. அதுக்கடுத்து சரி பரவாயில்ல, அந்த 1 ரூபா காயின் விட்டுட்டு என் நாட்டையே பாதி பாதி உனக்கு கொடுத்துட்றேன், அதை விட்டுட்டு போயிடு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த மனிதன் என்ன கேட்குற, எனக்கு வடக்கு பகுதி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறேன். ஏன் வடக்கு பகுதி மட்டும் கேட்குறேன், என்ன ரீசன்னு கேட்டால், இல்லை இந்த சைடு தான் 1 ரூபா வீந்திருக்கு, அதை நான் எடுத்துக்கிறதுக்கேன்ட்டு. அரசனுக்கு ஒரு கோபம் வருது, சே 100 தங்க நாணயங்கள் கொடுத்தும் இவன் தெரிந்தல, பாதி நாட்டு கொடுத்தா கூட அந்த 1 ரூபா காயினையும் இவன் கேட்டு இருக்கானே. ஸோ இருப்பதை வைத்து கொண்டு வாழ முட்டாள்களுக்கு தெரியாது. அதாவது 100 தங்க நாணயங்கள் பாதி நாடே கிடைச்சா கூட அந்த போன 1 ரூபாவை நினச்சி தான் இவன் வருந்து கொண்டு இருப்பான், தேடி கொண்டு இருப்பான். இருப்பதை வைத்து கொண்டு வாழ வேண்டுமென்றால், மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் அது புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட நுணுக்கங்கள் தெரியும். அப்போ அரண்மனைக்கு அதாவது அரசருக்கும் வந்து அந்த 100 தங்க நாணயம் வாங்கிக்கிறாங்க, அவனை அடித்து துரத்தி விடுறாரு. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு எவ்வளோதான் கிடைச்சிருந்தாலும் கிடைக்காத ஒரு பொருளுக்காக எப்பவுமே நம்ம இயங்கிட்டு இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாருன்னா, ஐயோ நமக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கலே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிருப்பார். ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சதுன்னா, ஐயோ நமக்கு வந்து ஒரு சிஎம் போஸ்ட் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார். சரி ஒரு சிஎம் போஸ்ட் கிடைச்சதே நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்ட்டு இல்லை, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஆட்சி அமைக்கணும், நிறைய மினிஸ்டர் நம்ம ஆளுங்கெல்லாம் போகணும் அப்படின்னு. சரி அப்படியும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அமைச்சிட்டிங்கன்னா, அதாவது அமெரிக்காவில் போயிட்டு நம்ம நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும், நம்ம செல்வ இப்படி போய்கொண்டே இருக்கும். அதாவது வளர்ச்சி அடைவது தவறில்லை, நீங்கள் வளர்ச்சி பாதையில் நோக்கி செல்வது என்னை பொறுத்தவரை தவறு கிடையாது. ஆனால் இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக இல்லாமல், மகிழ்ச்சியாக இல்லாமல், இல்லாததை தேடிக்கொண்டு கடைசி வரை மகிழ்ச்சியாக வாழாமல் செத்து விடுகிறான், இறந்து விடுகிறான். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதற்கு வந்து இந்த பிசனாரித்தனம், கஞ்சத்தனம் இதெல்லாம் வந்து விட்டுட்டு நல்ல ஆரோக்கியமாக வாழுங்கள். இறைவன் என்ன உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து கொண்டு வாழ முற்படுங்கள். இல்லாததை நினைத்து, போனதை நினைத்து வருத்தப்படுவன் அவன் ஒரு அறிவாளி இல்லை, அவனும் அறிவியலி என்பது புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஆன்மீக கதைகள் உங்களுக்கு கேட்கணும்னு இருந்தால் நமது கோல்டன் கேர்ள் திருப்பில யூடியூப் சேனலை பயணித்து பாருங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனை அப்படியே அழுத்தி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.